கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. அகில ஜகத்துக்கும் ஆதாரமாய் இருக்கக்கூடிய ஆதி மூர்த்தியின் அன்பான மகிஷியான லக்ஷ்மி தேவியின் அனுகிரகத்தால் அவளுடைய திருநாமத்தை அர்த்தத்துடன் அனுபவித்து வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 38வது திருநாமத்தின் அர்த்தத்தை பார்க்கலாம். தர்மநிலையா அப்படிங்கிற திருநாமம் இது. லக்ஷ்மி தேவி தேவர்களுக்கு எப்படி நன்மை செய்தாள், அமிர்தாவாக தீப்தாவாக இருந்து கொண்டு அப்படின்னு பார்த்தோம். அந்த லக்ஷ்மி தேவி சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லோகங்களின் சோகத்தை எப்படி நீக்கினா, லோக சோக விநாசினியா இருந்து கொண்டு அப்படிங்கறத போன வாரம் பார்த்தோம். சாஸ்திரங்கள்ல லக்ஷ்மி தேவிக்கு இருந்த ஊத்தம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த விஷயத்தை காண்பிக்கக்கூடியதுதான் இன்றைய திருநாமமும். மகாபாரதத்துல சாந்தி பர்வா ரொம்ப முக்கியம். யுத்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு, சாந்தி பரவெடுத்து எல்லா இடத்துலையும். இப்ப யுதிஷ்டிரன் ராஜ்யத்தை ஆளணும். இப்படி ராஜ்யம் நடத்துறதுக்கு முன்னாடி யுதிஷ்டிரன் பீஷ்ம பிதாமகர் கிட்டக்க போய் பலவிதமான உபதேசங்களை வாங்கின்றாராம். அதுதான் சாந்தி பர்வா முழுக்க. ரொம்ப ஞானத்தை தரக்கூடிய ஒரு பர்வா. நடைமுறை வாழ்க்கையை நடத்துவதற்கு உபயோகமான பல தர்மங்களை உபதேசம் பண்ணி இருக்கிறார் பிதாமகர் இந்த இடத்துல தன்னுடைய பௌத்திரனான தர்மபுத்திரருக்கு. தர்மபுத்திரர் பல கதைகள் கேட்கிறார். அந்த கதைகள்ல ஒரு கதை இப்படி போறது. ஒரு சமயம் நாரத பகவான் தேவகங்கையில அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு நாள் கார்த்தால இவரை பார்த்துட்டு அங்க வந்த தேவேந்திரனும் மற்ற எல்லா தேவர்களும் இவரை போலவே ஸ்ரத்தையா அனுஷ்டானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணினார்களாம். சூரிய மண்டல மத்தியவர்த்தியான பகவானை காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட்டார்கள் இவர்கள். ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணினாலாம் எல்லா தேவர்களும் அந்த சமயத்துல அனுஷ்டானத்தை. இப்படி இவா பண்ணி முடிச்ச உடனே அந்த சூரியன் கிட்டேந்து இன்னொரு சூரியன் புறப்பட்டு வரா போல ஜொலி ஜொலிப்போட ஒரு தேர் வந்துதான். ஒரு தங்கமயமான ரதம், அதுல ஆயிரக்கணக்கான இதழ்களுடைய தாமரையில ஒரு திவ்யமான தேவி வீற்றிருக்கிறாள். அவள் வந்து அந்த ரதத்திலேந்து இறங்கினாளாம். அற்புதமா ஜொலிக்கிறா. அப்சரசுகள்லாம் புடைசூழ வந்திருக்கா. நட்சத்திரம் போல ஆபரணங்களை தரிச்சின்றிருக்கா. ஆச்சரியமா இருக்கா பார்க்கறதுக்கே. தேவேந்திரன் இவளை வணங்கி தாங்கள் யார், எங்கேந்து வந்தீர் அப்படின்னு விசாரிக்க, நான் தான் மகாலட்சுமி அப்படின்னு சொன்னா தேவி. இத்தனை நாள் அசுரர்களோட இருந்துன்றது. அவள்லாம் ரொம்ப நல்லவாளாதான் இருந்தா, ஆனா பல தர்மங்களை இப்போ நஷ்டமாக்கி அனாச்சாரமா போய் தகாத காரியங்களை பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதனால என்னால தங்க முடியல அந்த இடத்துல. எங்க போலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன். அப்போதான் நீங்கள்லாம் இவ்வளோ ஸ்ரத்தையா அனுஷ்டானம் பண்றத பார்த்தேன். சரி, இங்க இறங்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்தேன் அப்படின்னாலாம். தேவேந்திரன் கை குபித்து, தேவி நீர் எப்பவும் எங்களோடையே தேவலோகத்திலேயே தங்கணும் அப்படின்னு நானாம். லக்ஷ்மி தேவி சொல்றா, நான் ஒரு இடத்துல வாசம் பண்ணணும் அப்படின்னா சில தர்மங்களை காப்பாத்தணும். சில தர்மங்களை அனுஷ்டிச்சால் மட்டும்தான் லக்ஷ்மி தேவி அந்த இடத்துல வாசம் பண்ணுவாளாம். 32 தர்மங்கள் உண்டாம். அந்த மாதிரி அந்த தர்மங்களை லக்ஷ்மி தேவி தானே எடுத்து சொல்றா இந்த கட்டத்துல தேவேந்திரனுக்கு. அது என்ன தர்மங்கள்னு கவனமா பார்ப்போம்.
இந்த தர்மங்களை கடைபிடித்தால் லக்ஷ்மி தேவி நம்மிடத்திலையும் கட்டாயம் தங்குவாள் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. அதனால பார்ப்போம் ஒவ்வொன்றா. முதல் விஷயம், காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அவரவர்களுக்கு உரிய அனுஷ்டானத்தை செய்யணும், சுவானுஷ்டானத்தை செய்யணும். அதாவது அக்னிஹோத்திரியா இருந்தா அக்னிஹோத்திரம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு தகுதி இருக்கிறவா சந்தியாவந்தனம் பண்ணணும். ஸ்திரீகளா இருந்தா அவர்களுக்கு உரிய காரியங்கள், காலை காரியங்கள், கோலம் போடுறது, வழக்கேத்துறது முதலிய காரியங்களை கட்டாயம் பண்ணணும். இந்த மாதிரி கார்த்தால செய்ய வேண்டிய சொந்த அனுஷ்டானங்களை முடிச்சதுக்கு அப்புறம்தான் ஆகாரம் ஏத்துக்கிறத பத்தி யோசிக்கணும், சாப்பிடுறத பத்தி அப்புறம்தான் யோசிக்கணுமா, முதல்ல அனுஷ்டானத்தை பண்ணணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஸ்திரீகளை போக பொருளா நடத்தக்கூடாது, வெறும் காரியத்துக்கு உரிய பொருட்கள் மாதிரி நடத்தக்கூடாது. அதே சமயம் அவர்களுக்கு அடிமையாகவும் இருக்கக்கூடாது. மூன்றாவது விஷயம், நிறைய தானம் பண்ணணும், முடிந்தவரை தானம் பண்ணணும். நான்காவது விஷயம், பேராசை படக்கூடாது. ஐந்தாவது விஷயம், ராத்திரி வேளையில தயிர் பருகக்கூடாது, தயிரை சிலுப்பி மோராக்கி தான் சாப்பிடணுமா, ராத்திரியில தயிரை தயிரா எடுத்துக்க கூடாதான். இது மெடிக்கல் சயின்ஸ் டைஜஷனுக்கும் நல்லது அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சு சொல்றா. ஆனா லக்ஷ்மி தேவி முதல்லயே அவ லோக மாதாவா இருக்கிறதுனால ஹிதத்தை கருதி சொல்லிட்டா, தயிரை தயிரா சாப்பிடாதீங்கோ ராத்திரியில, அதை மோரா எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. ஆறாவது விஷயம், சக்து அப்படின்னு ஒரு பக்குவாண்ணம் இருக்கு. அது என்னன்னா, இந்த பார்லின்னு சொல்லக்கூடிய வஸ்துவை வறுத்து பொடி பண்ணி அதுல செய்யக்கூடிய ஒரு பக்குவாண்ணம், அதை ராத்திரி வேளையில சாப்பிடக்கூடாதான். இதை பத்தி லக்ஷ்மி தேவி ஏன் இவ்வளவு விவரணமா சொல்லியிருக்கான்னு பார்த்தா, ஆயுர்வேத சாஸ்திரத்துல இந்த சக்துவ வந்து நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனா அதை எடுத்துக்கிறத ராத்திரி வேளையில தவிர்க்கணும் அப்படின்னு லக்ஷ்மி தேவி காண்பிச்சு கொடுக்கறா. ரொம்ப அழகான விஷயம் இதுவும். ஏன்னா இந்த சாக்துங்கிற விஷயத்த சாப்பிட்டா நிறைய நீர் இறங்குமா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த ராத்திரி வேளையில சாப்பிட்டா அது நம்மளுக்கே கஷ்டமா இருக்கும் தூங்கும் பொழுது அப்படிங்கறத கருதி லக்ஷ்மி தேவி லோகமாதா ஹிதத்தோட நம்மளுக்கு இந்த விஷயத்த முதல்லயே எடுத்து சொல்லிட்டா. ஏழாவது விஷயம், காமத்துக்காக காரியங்களை பண்ணக்கூடாது, காமமே ஒரு தர்மமா நினைச்சு அதை செய்யணும் அப்படின்னா. எட்டாவது விஷயம், பெரியவர்களை எப்பவும் மதிக்கணும். ஒரு கால் பெரியவா வந்து திடீர்னு நம்ம முன்னாடி வந்துட்டானா எழுந்திருந்து நின்று மரியாதை செய்யணும், குரலை ஒசத்தி பேசக்கூடாது. ஒன்பதாவது விஷயம், சின்னவாள்னா பெரியவா சொன்ன பேச்ச கேட்கணும், எதிர்த்து பேசக்கூடாது. எதிர்த்து பேசினா மரியாதை இல்லாதது மட்டும் இல்லாமல் அவர்கள் மேல சின்னவர்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஆயிடுமா. அப்படி இருக்கவே கூடாதான். நம்மளுடைய பெரியவாளை நம்பாம நம்ம யார நம்ப போறோம், யார நம்பணும்? அவளை விட ஹிதைஷி நம்மளுக்கு இருக்க முடியாது. அப்பா அம்மாவை விட, தாத்தா பாட்டியை விட, நம்மளுடைய மதிப்புக்குரிய பெரியவர்களை விட நம்ம மேல ஆசையும் ஹிதமும் கொள்ளக்கூடியவர்கள் கிடையாதுன்னு நம்பணுமா. பத்தாவது விஷயம், ஆகாரத்தை தயார் செய்யும் பொழுது சுத்தமா இருக்கணும், மனசு உடம்பு எல்லாம் சுத்தமா இருக்கணும். பதினோராவது விஷயம், ஒத்தர் சாட்டு மிச்சம் வச்ச எச்சலை சாப்பிடக்கூடாது. பன்னிரெண்டாவது விஷயம், சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அதாவது புருஷாளுக்கெல்லாம் பரிசேஷனம் பண்ணதுக்கு அப்புறமா தட்டுல அல்லது இலையில நெய் சேர்த்துக்க கூடாது. பன்னிரெண்டாவது விஷயம் இந்த நெய்ய பத்தினது. பதிமூணாவது விஷயம், தனியா சாப்பிடக்கூடாதான். ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு ஆகாரம் கொடுக்காமல் தாங்கள் மட்டும் புஜிப்பது நியாயமில்லை. எல்லாரையும் சேர்த்துண்டு ஆண்டாள் சொன்ன மாதிரி கூடியிருந்து குளிரணும். பதினான்காவது விஷயம்,
ஸ்திரீகள் புருஷர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி உடைகள் உடுத்திக்க கூடாதாம். 15வது விஷயம், எப்படி தர்மசாஸ்திரங்களில் சொல்லியிருக்கோ அதன்படி எல்லா விதமான விஷயங்களையும் அணுகணும் ஒரு கிரகஸ்தன். அவனுடைய இல்லற வாழ்க்கையில் அவன் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் எல்லாத்தையும் சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அதை போலவே கடைபிடிக்கணும். 16வது விஷயம், பெண்களெல்லாம் ஆண்களை அதிகாரம் செய்து அவர்கள் சொல்வதை மதிக்காமல் வீட்டை நடத்தக்கூடாதாம். பெண்தான் வீட்டுக்கு தலைவி, ஆனால் அந்த தலைவனுக்கு அவள் கொடுக்க வேண்டிய மரியாதையை அவசியம் கொடுக்கணுமாம். 17வது விஷயம், சூரியோதயத்துக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும். 18வது விஷயம், வீடு வீதி கிராமம் நகரம் குளம் குட்டை கிணறு எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுருக்கணுமா. சுத்தமாக இருந்தால் தான் லக்ஷ்மி தேவி அந்த இடத்துல வசிப்பா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 19வது விஷயம், மாடுகளை கறக்கும் பொழுது முழுசாக கறந்துடக்கூடாதாம். கொஞ்சம் பால் அந்த மாடினுடைய கன்றுகளுக்கும் பாக்கி வைக்கணுமா, அந்த பரிவு வேணுமாம். 20வது விஷயம், கத்தி சண்டை போட்டுருக்கக்கூடாது வீட்டில் எப்பொழுதுமே. ஒரு நாளில் எந்த சமயத்திலையும் சண்டை சச்சரவு இருக்கவே கூடாதாம் வீட்டில். 21வது விஷயம், ஒருத்தர் சௌக்கியமாக இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து அசூயப்படக்கூடாது, வயறெறியக்கூடாதாம். 22வது விஷயம், ராத்திரி வேளையில் எள்ளு சாப்பிடக்கூடாது. 23வது விஷயம், யாரெல்லாம் மதிப்போட வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு சொல்லி கொடுக்கணுமா. 24வது விஷயம், பெண்களெல்லாம் ரெண்டு கையால தலைய சொறியக்கூடாதாம். 25வது விஷயம், மகாவிஷ்ணுவை வழிபடுவதை நேசிக்கணுமாம். 26வது விஷயம், நியாயத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் நியாயத்தை விலை கொடுத்து வாங்கிடவே கூடாது. இந்த கரப்ஷன் பிரைபரி இதெல்லாம் கூடவே கூடாது. 27வது விஷயம், சாப்பாட்டு சாமான்கள் எல்லாம் கலப்பணம் இல்லாமல் இருக்கணும். 28வது விஷயம், வித்யார்த்திகள் எல்லாம் தங்களுடைய குருக்களை மதிப்போட நடத்தணும். அதாவது குருன்றவர் நம்மளுடைய கூட படிக்கிறவன் போல ஒரு மித்திரனை போல அப்படின்னு நினைச்சுடக்கூடாதாம். மித்திரனை போல அவா ஸ்னேகத்தோட பழகலாம் குருக்கள், ஆனால் சிஷ்யன் எப்பவும் மரியாதையோட நடத்தணும் குருவை. 29வது விஷயம், ஒருவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா அந்த சாமர்த்தியத்துக்கு உரிய பலனை அவன் பெறுவான். சாமர்த்தியம் இருக்கிறவன் இல்லாதவன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பலத்தை கொடுக்க கூடாதாம். அதாவது இந்த ரிசர்வேஷன் அப்படின்லாம் சொல்லி தகுதி இல்லாதவாளுக்கு தகுதி இருக்கிறவனுக்கு என்ன கொடுக்கிறாளோ அதையே கொடுத்துடக்கூடாதாம். அதெல்லாம் பண்ணக்கூடாதான். அப்படி இருந்தால் லக்ஷ்மி தேவிக்கு அங்கே இருக்க சரிப்படாதாம். 30வது விஷயம், பெற்றோர்களை பிள்ளைகள் பாதுகாக்கணும். முதியோர் இல்லம்லாம் இருக்கவே கூடாது. 31வது விஷயம், பெற்றோர்களை வீட்டிலேருந்து விரட்டி விட்டுட்டு வேட்டாத்துக்காரால கொண்டு வந்து வச்சுக்க கூடாதாம். ரெண்டு பேரையும் வேணா சேர்த்து வச்சுக்கலாம், ஆனா பெற்றோர்களை கட்டாயம் வச்சுக்கணும். 32வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நன்றி மறக்க கூடாது அப்படின்னா. இப்படி இந்த 32 விஷயங்களை கடைபிடித்தால் அந்த இடத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாளாம் லக்ஷ்மி தேவி. இந்த தர்மங்கள் எல்லாம் எங்க இருக்கோ அந்த இடத்துல நான் நிலையாக நிற்பேன் அப்படின்னா. இதனாலதான் இவளுக்கு தர்ம நிலையா அப்படிங்கிற திருநாமம் வந்தது. இந்த 32 தர்மங்களை நம்மளுக்கு காண்பிச்சு கொடுத்தாள் லக்ஷ்மி தேவி. இதைதான்
விவரித்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய 32 ரொம்ப அழகாக 32 அதிகாரங்களாக ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தில் சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். அதில் சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்றார், ஒப்பற்ற நான்மறை உள்ள கருத்தில் உரைத்துரைத்த 32 முத்தமிழ் சேர்ந்த மொழி திருவே அப்படிங்கிறார். இந்த திருவினுடைய மொழிதானாக்கும் இந்த 32. அது ஒப்பற்ற நான்மறையினுடைய உள்கருத்து, அதாவது சாஸ்திரங்களினுடைய தர்மங்களினுடைய உள்கருத்தை லக்ஷ்மி தேவி ரொம்ப அழகாக சொல்லி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாள் அப்படிங்கிறது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளமாகவும் தெரிகிறது. இதை அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அற்புதமா ஒரு நிருக்தி ஸ்லோகத்திலையும் சொல்றார். தர்மேது நிதராம் தேவி ரதேதி ஜாயதேயதா வர்ணிதா தர்ம நிலையா சக்கரம் பிரதி ரமோக்திதா. தர்மநிலையா அப்படிங்கிற திருநாமத்தை தியானம் பண்ணினால் கட்டாயம் தர்மத்தில் நம் புத்தி சென்று அதனால் லக்ஷ்மி தேவி நிலையாக நம்மளோடு நிற்பாள் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். தர்மநிலையாயை நமஹா.